பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள். ஐயா, உங்களுக்கு பணம் தானே வேண்டும், கூச்சல் போடாதீர்கள் என்ற பக்தனின் மனைவி விளக்கும் எளிய கதை. மாரிமுத்து, பராசக்தி, தேவி உபாசகர் ஒரு முறை செல்வந்தர் சேகரிடம் பணம் கடன் வாங்கி குறிப்பிட்ட காலத்தில் திருப்பித் தருவதாக பத்திரம் எழுதி கையொப்பம் இட்டிருந்தார். ஆனால் அவரால் குறிப்பிட்ட காலத்தில் கடனை திருப்பித் தர இயலவில்லை. ஒரு நாள் மாரிமுத்து பூஜை அறையில் அம்பிகையை தியானித்தவாறு பூஜையில் ஆழ்ந்திருந்த அக்கணம் கடன் கொடுத்த அந்த செல்வந்தர் அவர் வீட்டு வாசலில் வந்து அவர் பெயரை சொல்லி அழைக்க அந்த மாரிமுத்து வெளியே வராததால் கோபம் கொண்ட செல்வந்தர் சேகர் அவரை வாயில் வந்தபடி திட்டி கூச்சல் போட ஆரம்பித்தார். அப்பொழுது உள்ளிருந்த மாரிமுத்துவின் மனைவி வெளியே வந்து, ஐயா, உங்களுக்கு பணம் தானே வேண்டும், கூச்சல் போடாதீர்கள், அரை நொடியில் பணத்துடன் வருகிறேன் மிடுக்காக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து விரைந்தவள் சொல்லி வைத்தார் போல அரை நொடியில் வந்தார். சிறு பை சகிதம் பின்பு புன்னகையுடன் அந்த பையை அவரிடம் நீட்டியவாறே, ஐயா, இதோ பாருங்கள், இந்த பையில் நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் அதற்குண்டான வட்டியும் உள்ளன. பூஜை முடிந்ததும் நீங்கள் அவர் கையினால் பிரசாதம் பெற்றுக்கொண்டு பின்னர் இந்த பத்திரத்தை அவரிடமே கொடுத்து விடுங்கள். புன்னகை மாறாத முகத்துடன் சொல்லிவிட்டு அந்த அம்மாள் உள்ளே செல்ல செல்வந்தரும் பை பத்திரம் சகிதம் வீட்டு திண்ணையிலேயே அமர்ந்து கொண்டார். சற்றைக்கெல்லாம் பிரசாதத்துடன் வெளியே வந்த மாரிமுத்து அங்கே அமர்ந்திருந்த செல்வந்தரை கண்டு வியப்பு மேலிட, அடடே, உங்களை கவனிக்கவில்லை, மன்னியுங்கள். பிரசாத தட்டை நீட்டியவாறு மெல்லிய குரலில் பேசியவரை பேசவிடவில்லை அந்த செல்வந்தர். முதலில் இந்த பத்திரத்தை வாங்கி கொள்ளுங்கள். அவரின் வார்த்தைகள் கேட்டு தேவி உபாசகருக்கு ஏகத்துக்கு ஆச்சரியம். புருவம் முடிச்சிட, நான் இன்னும் உங்கள் கடனை அடைக்கவில்லையே, பரிதாபமாக கூறியவரை புன்னகையுடன் ஏறிட்டார் செல்வந்தர் சேகர். உங்கள் மனைவி சற்று முன்பு வந்து மொத்த கடனையும் அடைத்துவிட்டு பத்திரத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார். ஆச்சரியத்தில் ஆழ்ந்த மாரிமுத்து பின்பு மனைவியை அழைத்து, நீ இவரது கடனை அடைத்ததாக கூறுகிறாரே, உண்மையா என வினவ, அந்த அம்மையாரோ திகைப்புடன், அடடா, நான் பூஜை இறையில் உங்களுடன் தானே இருந்தேன், இது எப்படி சாத்தியம் என்று அரற்றிய அக்கணம் பூஜை அறையிலிருந்து ஒரு அசரீரி, நான் தான் பணம் கொடுத்தேன், குரல் கேட்டு பூஜை அறைக்கு அனைவரும் விரைய அங்கே அம்பிகையின் உருவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போது சகலமும் புரிந்தது. அந்த தேவி உபாசகருக்கு கடனை அடைக்க தன் மனைவி உருவில் வந்தது சாட்சாத் அம்பிகையே என்று உணர்ந்து அவரின் கண்களில் இப்பொழுது தாரை தாரையாக கண்ணீர். அங்கே அருகே திக்பிரமையுடன் அவரது மனைவி, உங்கள் மேன்மை தெரியாமல் தவறாக பேசிவிட்டேன், மன்னியுங்கள். கண்கள் பணிக்க செல்வந்தர் சேகர் அவரின் கால்களில் விழுந்தார். அந்த தேவி உபாசகர் வேறு யாரும் இல்லை, லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதிய மாரிமுத்து எனும் பாஸ்கர் ராயர்தான். அவரின் வாழ்வில் நடந்த உண்மையான சம்பவம் இது. தஞ்சை மாவட்டம் திருவலங்காட்டுக்கு அருகே காவேரி ஆற்றங்கரையில் வசித்தவர் இவர். தஞ்சாவூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் பாஸ்கரராயபுரம் என்ற ஊர் இவர் பெயரிலேயே இருக்கிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம். நன்றி.